நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? மீடியா தான் உங்க ட்ரீமா? அப்ப இன்னைக்கு பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசத்தின் இன்டென்சிவ் 1 வீக் ப்ரோக்ராம்க்கு உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க ஜாம்போ ஆங்கிள் இருந்து கத்துக்கோங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7338-24242. தவறான செய்தி ஊடகங்களில் வந்து பரப்பப்பட்டு வருகிறது. உண்மையில் நடந்தது என்னவென்று சொன்னால், ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை என்று பெயர் குறிப்பிட்டு 5வது எதிர்த்தரப்பினராக அந்த மனுவில் சேர்க்கப்பட்டு, ஏதோ அவர் இந்த பந்தை அறிவித்தது போல நீதிமன்றத்திலே வாதங்கள் வைக்கப்பட்டது. அந்த அறிவித்த பந்தை அவர் அதாவது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல, பந்த் அறிவித்தது தவறானது, சட்டத்துக்கு புறமானது என்றெல்லாம் வாதமைத்தார்கள். நீதிபதிகள் எங்களை பார்த்து கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் தான் அவருக்கு ஆஜராகிறேன். உண்மையை சொல்ல போனால் அவருக்கு தவறான தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுதாரனுடைய வழக்கறிஞருக்கு தவறான தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய 5வது எதிர்மனுதாரர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எந்த விதமான பந்தையும் அறிவிக்கவில்லை. அவர்கள் கூற்றுப்படியே, அதாவது மனுதாரனுடைய கூற்றுப்படியே, அவருடைய பெட்டிஷனில் சொன்ன விவரங்கள் படியே, இது மாவட்ட அளவிலான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில், அந்த சமயத்தில் வந்து நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர் முன்னாள் எம்எல்ஏ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரை இப்போ சந்தித்து பேசும்பொழுது அந்த ஒரு நரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்ன நடந்தது என்று சொல்லி கொண்டு வரும்பொழுது, ஒரு பொதுமக்களுக்கு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார், ஒரு உணர்ச்சியை, அதாவது இந்த நடந்த சம்பவத்தை குறித்தும், நடக்க அசம்பாவிதம் என்பது நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதும், தமிழக அரசினுடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் அதனுடைய நிலைப்பாட்டை வந்து கவன ஈர்ப்புக்காகவும் கண்டித்தும், பொதுமக்கள் வந்து கோயம்புத்தூரில் உள்ள பொதுமக்கள் வந்து ஒரு பந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிக்கை கொடுக்குறார். இப்போ நான் நீதிமன்றத்தில் சொன்னது என்னன்னாக்கா, இது வந்து இந்த பந்த் வந்து தலைவரால் அறிவிக்கப்படவில்லை, தவறான தகவல் சொல்லப்படுகிறது, இதுதான் நம்ம சொன்னோம் நீதிமன்றத்தில். இது தான் திருப்பி என்ன சொல்கிறாங்க எல்லாம் நம்ம நியூஸில் என்ன போகுதுன்னா, தலைவர் பல்ட்டி அடிச்சிட்டாரு, தலைவர் வாபஸ் வாங்கிட்டாரு. தலைவர் வந்து பல்ட்டி அடிக்கிறதும் வாபஸ் வாங்குறதுனா ஒரு விஷயத்தை சொல்லி அதை வந்து மாற்றி சொன்னால் தான் பல்ட்டி, ஒரு விஷயத்தை சொல்லி அது வந்து திரும்ப பெற்றால் தான் அது வந்து வாபஸ். தலைவர் அதை சொல்லவே இல்லை. ஆனால் மாவட்ட அளவிலான மாவட்ட பொறுப்பாளர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், அங்கு பாதிக்கப்பட்டவர்கள், அங்கு வாழ்பவர்கள், அங்கு குடியிருப்பவர்கள், இந்த கார் வெடிகுண்டு சம்பவத்தை குறித்து அவர்கள் கருத்தை சொல்கிறார்கள். அவர்கள் பொதுமக்களை கூப்பிடுகிறார்கள். அவர்கள் வந்து இந்த பந்துக்கு ஒத்துழைப்பு சொல்லி கேட்கிறார்கள். அவர் சொன்னார்கள் என்று வாஸ்தவம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைவரை வந்து அணுகியிருக்கலாம், அவரிடம் சொல்லியிருக்கலாம். ஆனால் தலைவர் வந்து அந்த அவர்களுக்கு சில விவரங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இம்மனுவில் சொன்னது போல தலைவர் அறிவிக்கவில்லை என்று தான் வாதத்தை வைத்தோம். இதுதான் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. நீதிபதி என்ன சொன்னாங்கனாக்கா, பந்துக்கு தடை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நீதிபதிகள் தடை இல்லை என்று சொன்னதை வந்து ஊடகங்கள் வந்து சொல்லவில்லை. பந்த் ஒருத்தர் அறிவிக்கிறாங்க, அது மாநிலமோ மாவட்டமோ, பந்த் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்த் வந்து சட்டத்துக்கு புறமானதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது நீதிபதிகள் வந்து அந்த சட்டம், அந்த பந்த் இது யார் அறிவித்தாலும் வந்து நடக்கக்கூடாது, இவங்க கேட்டால் சேவை கொடுப்போம், அவங்க தடை செய்வோம்னு சொல்லி சொல்லலையே. வி ஆர் நாட் வந்து இப்போ ரெஸ்டைனிங் ஆர் வி ஆர் நாட் வந்து ஸ்டேயிங் என்ன, நாங்கள் வந்து வி ஆர் நாட் இன்டர்ஃபியரிங்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அதாவது தடை உத்தரவு எதுவும் நான் பிறப்பிக்காத நிலையில் ஊடகங்கள் வந்து திருத்தி திருத்தி சொல்லுகிறது. அதை வந்து முதல்ல போட்டுருக்கணும், நீதிபதிகள் இந்த பந்துக்கு எதிரான வழக்கில் தடை உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை என்று சொல்லியிருந்தால் அது சரி, வாபஸ் வாங்கிட்டாரு, பல்ட்டி வாங்கிட்டாரு, இதெல்லாம் சொல்கிறது தவறு இல்லைங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த பந்து வந்து மாநில தலைவரால் அறிவிக்கப்படவில்லை, மாவட்ட நிர்வாகிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தை எதிர்பார்த்து நாளை எந்த சம்பவம் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் அவர் அறிவித்திருக்கிறார்கள். அறிவித்தது வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த அறிவிப்பை அவர்கள் தொடர்வார்களா, இல்லை தலைவரிடம் கன்சல்ட் பண்ணி வேற ஏதாவது முடிவெடுப்பார்களா என்று நான் சொல்வதற்கு இல்லை. இல்லைங்க, எப்பயுமேங்க ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனையை வந்து அவர்கள் கையாளுவது தான் பொதுவான ஒரு வழக்கம். எல்லா பிரச்சனைக்கும் தலைவரை கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அவர்கள் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது ஒரு ஆதங்கத்தை சொல்கிறாங்க, இந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு, இனி நடக்கக்கூடாது, இந்த விசாரணை சரியாக நடைபெறவில்லை, அதை என்ஐஏகிட்ட வந்து ஒப்படைக்கிறதுக்கு முன்னாக அதை வந்து டெரரிஸ்ட் ஆக்ட் போடலை, வெறும் வந்து இந்த சாதாரண வழக்குகள் தான் போட்டிருக்காங்க, இப்படிலாம் வந்து அவங்க பேசிட்டு வரும்பொழுது இந்த மக்கள் வந்து இதை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அரசுக்கு எதிராக ஒரு வெளி ஒரு இதை காட்டணும், ஒரு வெறுப்பை காட்ட வேண்டும், அவருடைய ஆதங்கத்தை தெரிவிக்க வேண்டும், அதற்காக நம்ம வந்து பந்தில் வந்து ஈடுபடணும், பந்த் வந்து அழைக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அழைப்பை பொதுமக்கள் ஏற்பது அவர்களுக்கு சௌகரியம்,
ஏற்காது அவருடைய சௌகரியம், அடைக்கவே கூடாது என்று சொல்கிறதான் தவறு. அதனால் மாவட்டம் வந்து தலைமையை கலந்து பேசி தான் ஒரு முடிவு எடுக்கணுன்ற எந்த நியதியும் கிடையாது. இந்த விஷயத்தில் மாவட்ட மாநில தலைவருக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படும் என்பது என்னுடைய செய்தி. இந்த வழக்கில் சொல்லப்பட்டவாறு மாநில தலைவரால் அறிவிக்கப்பட்டு அதனால் இது வந்து நீங்கள் தடை பண்ணணும், அது வந்து செல்லத்தக்கதல்ல, சரியானதில்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறுன்றது தான் நாங்கள் வாதம் வச்சோம். இல்லை அது அறிவிப்பு வருங்க, அது தலைவர் தலை. இப்போ இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு இல்லையா, இந்த பிரச்சனை வந்துருச்சு, நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, நீதிபதிகள் எந்த தடையும் விதிக்கலை, அதனால் பந்து தொடரலாம் போகலாம். ஆனால் தலைவர் தான் அது முடிவு பண்ணுவார். இப்போ தலைவர் நாலேஜுக்கு வந்துருச்சு, அது மாவட்டத்தில் வந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க, அந்த அறிவிப்பு வந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அதனால் வந்து தலைவர்கிட்ட வந்து முறையிட்டிருக்கலாம், தலைவர் அதற்கு முடிவு சொல்லியிருக்கலாம். இன்னும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் நிச்சயமாக. அந்த அதாவது ஒரு தனிநபர் ஒரு வழக்கை தொடுக்கிறார், அந்த தனிநபர் எதன் அடிப்படையில் தொடக்கிறார்னாக்கா பேப்பரில் வந்து செய்தி, பேப்பரில் வந்து செய்தி வந்து ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல அது வந்து. ரெண்டாவது வந்து அதை அறிவித்தவர்கள் வந்து இதில் வந்து பார்ட்டியாக சேர்க்கப்படலை, அறிவிக்காத ஒருத்தரை பார்ட்டியாக சேர்த்து இவர் அறிவித்த மாதிரி சொல்லி அதை வந்து நீங்கள் தடை சொல்லுங்கன்னு சொன்னது தப்பு அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். அதனால் நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கனாக்கா இது இவர் அறிவிக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து அதில் சம்மந்தப்பட்டவங்க அதில் பார்ட்டியாக இல்லை. மூன்றாவது வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க, ஒருவேளை பந்த் அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க, கால் பண்ணுறாங்க, பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டு அமைதியாக பந்த் நடந்தால் யாரையும் எதுவும் கேட்க முடியாது. என்னுடைய விருப்பம் என் கடையை திறக்கிறது திறக்காமல் இருக்கிறது, என்னுடைய விருப்பம் நான் மூடுறது மூடாமல் இருக்கிறது. என்னை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக அதற்கு செவிசாய்ப்பார்கள், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. அதனால் நீதிபதிகளும் அதுக்கு வந்து நான் தடை பண்ணுறேன், இந்த காலே தப்பு, இந்த பந்த் அழைப்பே தப்பு, அதனால் நான் வந்து மாவட்டமாக இருந்தாலும் சரி மாநிலமாக இருந்தாலும் நாங்கள் வந்து தடை பண்ணுறோம்லாம் தடைப்படல. இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வச்சுங்க, நீங்கள் போலீஸ் தானே இருக்கீங்க, பந்த் வந்து வரம்பு மீறி பண்ணாலோ அல்லது சட்டத்துக்கு விரோதமாக பண்ணாலோ நீங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், இல்லை அனுமதி கேட்டே போல தடை கேட்டு போகிறாங்க, தடை கொடுக்கலாம் என்ன அர்த்தம், அனுமதி தானே அர்த்தம், அதுக்கு அர்த்தம் வாதம் வைத்தார்கள் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது, காலுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் உள்ள பெட்டிஷனில் சொன்னதெல்லாம் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் தான் சொல்கிறாங்க, கேட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் ஜட்ஜிங்க நான் நீதிபதிகள் தடை உத்தரவு கொடுக்க மாட்டோம்னே சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் நடத்தணும்னு சொல்லலை, நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை. அது நடத்தக்கூடாதுன்னு சொன்னதில் வந்து நான் தடை உத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நடத்துங்கன்னு கூட அர்த்தம், அப்படி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு இல்லை அவங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து யாரெல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்தாங்கன்ற பேர் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படியே வைக்கிறாங்க. அந்த டைப் செட் ஆஃப் பேப்பர்ஸில் பேஜ் 28 20 31 ரெண்டு பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, அதில் அவர்களுடைய பெயர் இருக்கிறது. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அறிவித்தார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், கரெக்ட். நன்றி.